Hi, welcome to Simple Maths. Hi students, இப்போ இந்த வீடியோவில் 12th Max பயிற்சி 12.1 ல உள்ள மூணாவது சம் பார்க்கலாம். ஆரின் மீது ஸ்டார் ஆனது ஏ ஸ்டார் பி ஈக்குவல் டு ஏ பிளஸ் பி பிளஸ் ஏபி மைனஸ் 7 என வரையறுக்கப்பட்டால் ஸ்டார் ஆரின் மீது அடைவு பண்பை பெற்றுள்ளதா? அவ்வாறெனில் 3 ஸ்டார் மைனஸ் 7/15 ஐ காண்கன்னு கேட்டிருக்காங்க. ஓகேவாமா? இப்போ இதில் வந்து ஃபர்ஸ்ட் நமக்கு க்வெஸ்சன் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, ஒரு கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. இது வந்து ஸ்டாரின் வந்து ஆரின் மீது அடைவு பண்பை பெற்றுள்ளதா, இதை நம்ம முதல்ல கண்டுபிடிக்கணும். ஓகேவா? இப்போ நமக்கு நம்ம எடுத்துக்கிறோம் ஃபார் ஆல் ஏ கமா பி வந்து நம்ம எதில் எடுத்துக்கிறோம், ரியல் நம்பர் ஆர்ல எடுத்துக்கிறோம். ஓகேவா? நமக்கு ஒரு கண்டிஷன் கொடுத்துருக்காங்க என்ன அப்படின்னா, ஏ ஸ்டார் பி வந்து ஈக்குவல் டு ஏ பிளஸ் பி பிளஸ் ஏபி மைனஸ் 7. ஓகேவாமா? இந்த கண்டிஷனில் கிடைக்கிற ஆன்சரும் நமக்கு எதில் இருக்கணும், ரியல் நம்பரில் இருக்கணும். அப்படி இருந்தால் இது வந்து அடைவு பண்பை பெற்றுள்ளது. ஓகேவா? இப்போ பாருங்கள், ப்ளஸில் இருக்குது நமக்கு வந்து ரியல் நம்பர், ரெண்டு ரியல் நம்பரை ஆட் பண்ணால் ரியல் நம்பர் தான் கிடைக்கும், ரெண்டு ரியல் நம்பரை பெருக்குனாலும் மல்டிப்ளை பண்ணாலும் நமக்கு ரியல் நம்பர் தான் கிடைக்கும். ஓகேவா? ஸோ இது வந்து ஆட்டோமேட்டிக்காக நமக்கு என்ன கிடைக்கும், ரியல் நம்பர் பிலாங்ஸ் டு ஆர். ஓகேவா? நம்ம என்ன எழுதிடலாம், தேர்ஃபோர் ஸ்டார் என்பது ஆரின் மீது அடைவு பண்பை பெற்றுள்ளது. ஓகேவா? நெக்ஸ்ட்டு இதோட நிறுத்தலை, அவங்க இன்னொரு க்வெஸ்சன் கேட்டிருக்காங்க. அவ்வாறெனில் அடைவு பண்பை பெற்றுள்ளது எனில் இதை காண்கன்னு கேட்டிருக்காங்க. அப்போ இதில் வந்து நமக்கு என்னது, ஏ ஸ்டார் பி, ஏ இருக்கிற இடத்துல 3 இருக்குது, பி இருக்கிற இடத்துல மைனஸ் 7/15 இருக்குது. அவங்க நமக்கு கொடுத்த அந்த கண்டிஷனில் நம்ம இதை அப்ளை பண்ண போகிறோம். ஓகேவாமா? அப்போ இதில் நம்ம என்ன க்வெஸ்சன் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, ஏக்கு பதிலாக 3 போட்டுக்கலாம், பிக்கு பதிலாக மைனஸ் 7/15 எடுத்துக்கிறோம். ஓகேவா? 15 எனில் அப்போ நமக்கு இதில் அப்ளை பண்ணிடலாம். ஏக்கு பதிலாக நமக்கு என்னது, 3. ஓகேவா? அப்போ 3 ஸ்டார் மைனஸ் 7/15. ஓகேவா? ஈக்குவல் டு இப்போ நமக்கு கொடுத்துருக்கிற கண்டிஷன் வந்து என்ன கொடுத்துருக்காங்க, ஏ பிளஸ் பி பிளஸ் ஏபி மைனஸ் 7. ரெண்டையும் முதல்ல ஆட் பண்ணணும். அப்போ 3 ஆட் பண்ணும்போது இங்கே வந்து நமக்கு மைனஸ் இருக்குது, ஸோ ப்ராக்கெட்டில் போட்டுடுவோம். மைனஸ் 7/15 அடுத்தல ப்ளஸ் ரெண்டையும் பெருக்கணும். ஓகேவா? பெருக்குனா என்ன வரும், 3 × −7/15. ஓகேவா? ரெண்டையும் பெருக்கியாச்சு. நெக்ஸ்ட்டு மைனஸ் 7, எல்லாத்தையும் நம்ம அப்ளை பண்ணியாச்சு. இப்போ நம்ம இதை சுருக்கலாம், 3 ப்ளஸ்ஸும் மைனஸும் என்ன வரும், −7/15. இப்போ இந்த ரெண்டையும் நம்ம வெட்டு கொடுக்க முடிஞ்சால் வெட்டு கொடுத்துடலாம். ஓகேவாமா? அப்போ 1 × 3 × 3 = 15. ஓகேவா? அப்போ நமக்கு இதில் என்ன கிடைக்குது, −7/5 −7. ஓகேவா? இப்போ இது எல்லாத்துக்கும் நம்ம எல்சிஎம் மீச்சமே கண்டுபிடிக்கலாம், 15. ஓகேவாமா? அப்போ 15 மீச்சமே கண்டுபிடிக்கும் போது இங்கே 1 இருக்குது, அந்த 15 கொண்டு மேலே பெருக்கும் போது நமக்கு என்ன வந்துடும், 45 கிடைக்கும். அடுத்தால மைனஸ் 15, இங்கே கீழேயும் 15 தான் இருக்குது, ஸோ மேலே உள்ள நம்பரை நம்ம அப்படியே எழுதிடலாம். அடுத்தால இங்கே 5, இங்கே 15, 5 கூட எதை பெருக்கணும், நமக்கு 15 கிடைக்கும், 3. அந்த 3 நம்ம மேலே கொண்டு பெருக்கலாம். அப்போ −7/3 = 21. ஓகேவா? நெக்ஸ்ட் இங்கேயும் கீழே 1 இருக்கிறதா அர்த்தம், 15 கொண்டு அப்போ மேலே பெருக்கிடலாம். 7 × 15 எவ்வளோ வரும், 105 கிடைக்குது. ஓகேவாமா? நெக்ஸ்ட்டு ஈக்குவல் டு 45, ப்ளஸில் உள்ளது எல்லாத்தையும் முதல்ல கூட்டி எழுதிக்கலாம், அங்கே ஒரு நம்பர் இருக்கிறதுனால நான் அதை அப்படியே எழுதியிருக்கிறேன். அடுத்தால மைனஸ் போட்டு இதில் மைனஸில் உள்ளதெல்லாம் கூட்டலாம், 21 + 7 நமக்கு 28, 105 கூட 28 கூட்டினா 133 வரும். ஓகேவா? 133/15. ஓகேவாமா? இப்போ இதிலிருந்து நம்ம பெரிய எண்ணிலிருந்து சிறிய எண்ணை கழித்து பெரிய எண்ணுக்குள்ளே அடையாளம், பெரிய எண்ணுக்குள்ளே அடையாளம் மைனஸ், 133 - 45 கழிக்கலாம். 13 - 5 போனால் நமக்கு எவ்வளோ வரும், 8. நெக்ஸ்ட் இதில் 2 இருக்கும், 12 - 4 போனால் நமக்கு என்ன வரும், 8. அப்போ எவ்வளோ வருது, 88. அப்போ 88/ நமக்கு என்னது, 15. ஓகேவா? இதுதான் இதனுடைய ஆன்சர், 3 * −7/15. ஓகேவா? இதை பயன்படுத்தி நமக்கு இதனுடைய ஆன்சர் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க, அதை நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சாச்சு. ஓகேவாமா? புரிஞ்சிருக்கோம்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து ஏயும் பியும் ரியல் நம்பர்னு எடுத்தோம்னா அதனுடைய அடிஷன் அண்ட் மல்டிப்ளிகேஷன் கூட்டல் பெருக்கல் எல்லாமே ரியல் நம்பரில் தான் வரும். அப்போ அது வந்து அடைவு பண்பை பெற்றுள்ளதுன்னு சொல்லிடலாம். நெக்ஸ்ட்டு நமக்கு ஒரு கண்டிஷன் கொடுத்துருக்காங்க, அதை பயன்படுத்தி ஒரு கணக்கு கேட்டிருக்காங்க, அதை நம்ம ஏக்கு பதிலாக 3 பிக்கு பதிலாக −7/15 போட்டு செஞ்சோன்னா நமக்கு தேவையான ஆன்சர் கிடைச்சாச்சு. ஓகேவாமா? இதில் ரெண்டாவது கணக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது, நீங்கள் அதை டச் பண்ணி பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட்டு கணக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.